அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எளிமையான வசிய முறையை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 2 கிராம்பு போதும், 2 கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க. பூ இருக்கிற கிராம்பாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆண் பெண் வசியத்திற்கு உரிய முறை இது. இதை பெண்களும் பண்ணலாம், ஆண்களும் பண்ணலாம். குறிப்பாக பிரிந்து போன நபர் யாராக இருந்தாங்கனாக்கா அவங்களுக்காக இதை பண்ணிங்கனாக்கா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒன் சைடாக விரும்புகிறவங்க, ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க, லவ் பண்ணி பிரிஞ்சவங்க, கணவன் மனைவி இடையே பிரச்சனை, நண்பர்களுக்குள்ள பிரச்சனை, உறவினர்களுக்குள்ள பிரச்சனை, அக்கா தங்கைக்குள்ள பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை, இந்த மாதிரியாக பிரிந்து வாழ்கிற நபர், இப்போ சேர்ந்திருந்து கூட ஒருத்தர் ஒருத்தர் பேசாமல் இருக்கிற நபர்கள் இந்த முறையை பயன்படுத்தலாம். 1 நிமிஷம்தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. கிராம்பு எல்லார் வீட்லேயும் இருக்கிற பொருள் அது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கனாக்கா வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம், எந்த டைமில் வேணுனாலும் பண்ணலாம், எந்த நேரத்தில் வேணுனாலும் பண்ணலாம். 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. 1 கிராம்பில் நீங்கள் விரும்புகிற நபர், ஆசைப்படுற நபர், உங்கள்கிட்ட வந்து பேசணும் பழகணும்னு ஆசைப்படுற நபருடைய பேரை 3 வாட்டி சொல்லிடுங்க. 2வது கிராம்பு எடுத்து உங்கள் பேரை 3 வாட்டி சொல்லுங்க. கீழே வெறும் தரையில் வைக்காதீங்க, ஏதாவது ஒரு தட்டு மேலே வைங்க அல்லது பேப்பர் மேலே வைங்க. வச்சு முடித்த அப்புறம் இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு மறுபடியும் 1 கிராம்பு எடுங்க. 2 கிராமில் எது பண்ணாலும் எடுக்கலாம். எடுத்துகிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை வந்து 7 முறை ஜபம் பண்ணால் போதும். 7 முறை ஜபம் பண்ணி 3 வாட்டி ஊதி விடுங்க. 1 கிராம்பு எடுத்து மறுபடியும் 7 முறை ஜபம் பண்ணி 3 வாட்டி ஊதி விடுங்க. ஊதி விட்ட அப்புறம் இந்த 2 கிராம்பையும் எடுத்துக்கிட்டு போய் எங்கேயாவது புதைக்கணும். எங்கே வேணுனாலும் புதைக்கலாம். நீங்கள் அசுத்தமான இடமாக தான் பார்த்து புதைக்கக்கூடாது. அது ரொம்ப அது பலன் தராது. சுத்தமான இடமாக பார்த்து புதைக்கணும். ஒரே நாளில் பல பேருக்கு பண்ணலான்னாக்கா நீங்கள் எவ்வளோ பேருக்கு வேணாலும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கிராம்பு 2 கிராம்பு போதும் ஒருத்தர் வசியம் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் கிராம்பு சேகரித்து வச்சுக்கிட்டு நீங்கள் 1 நாளைக்கு 4-5 பேருக்கு கூட பண்ணலாம். ஒன்றும் தவறே கிடையாது. ஆஃபீஸில் யாராவது பிரச்சனை பண்ணுறாங்களா அவங்கள பழி வாங்காதீங்க, வசியம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முறைகளை கையாண்டு வசியம் பண்ணிக்கோங்க. உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடக்க ஆரம்பிச்சுருவாங்க. உங்களை மீறி எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்போ மந்திரத்தை பாருங்கள். யா காதீரு, யா காதீரு, யா காதீரு. இந்த மந்திரத்தை 7 முறை ஜபம் பண்ணணும். 2 கிராம்லையும் தனித்தனியாக பண்ணணும். தனித்தனியாக பேர் சொல்லி ஊதி விடணும். 1 நிமிஷம் கூட ஆகாது. பொறுமையாக பண்ணுங்கள். புதைக்கிறது நீங்கள் பண்ணுறது நைட்டு பண்ணுற மாதிரி இருந்தனாக்கா மறுநாள் காலையில் கொண்டு போய் புதைக்கலாம். இல்லை அந்த எங்கேயே வேணுனாலும் பண்ணலாம். நீங்கள் இருக்கிற இடத்துலையே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது புதைக்கிறதுக்குனாக்கா அங்கேயே மந்திர ஜபம் பண்ணி அங்கேயே புதைச்சிருங்க. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நல்ல பலனை தரக்கூடிய, இம்மிடியட் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அற்புதமான முறை இது. இந்த முறையை கையாளுங்க, நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஆனால் இந்த முறையில் கிராம்பை எரிக்கக்கூடாது. ஃபோட்டோவில் கிராம்பு எரிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எரிக்கக்கூடாது. புதைக்கணும், 2 கிராம்பையும் புதைக்கணும். மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.